வணக்கம் வியூவர்ஸ் நம்ம ஸ்ரீ பிரபாவதி பயிற்சி மையத்தின் சார்பாக இப்போ நடக்கப்போகிருக்கிற காவலர் தேர்வுக்கான பொது அறிவு பாடப்பகுதியிலிருந்து நூறு வினாக் அதனுடைய விடைகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கேள்வி சியால் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன் பாருங்கள் கவசம் கருவம் மேலோடு உட்பகுதி இந்த என்றது என்னன்னா சிலிக்காவும் அலுமினியும் சேர்ந்த பகுதி தான் சியால் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து புவியினுடைய மேலோடு பகுதியில் தான் காணப்படும் இதுக்கான ஆன்சர் மேலோடு இரண்டாவது கேள்வி உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி மூன்றாவது கேள்வி பள்ளத்தாக்கு அல்லது கண்ட பணியார்களால் படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படும் தோற்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மொரைன் ஸோ இது வந்து பல்வேறு எக்ஸாம்பிளாக இந்த கேள்வி வந்து கேட்டிருக்காங்க மீண்டும் ஒரு முறை பாருங்கள் பள்ளத்தாக்கு மற்றும் கண்ட பணியார்களால் படிய வைக்கப்பட்டு உருவாக்கப்படும் தோற்றங்கள் எவ்வாறு அழைக்கப்படும் மொரைன் அடுத்த கேள்வி வளிமண்டலத்தில் காணப்படும் நைட்ரஜனுடைய சதவீதம் நைட்ரஜன் எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எழுபத்தெட்டு சதவீதம் தான் இருக்குது வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படுறது நைட்ரஜன் கேஸ் தான் செவன்டி எயிட் பர்சன்ட் ஓசோன் ஓசோனோட குறியீடு ஓ த்ரீனு சொல்லுவாங்க ஓசோன் படலம் காணப்படும் அடுக்கு எந்த அடுக்குன்னு பார்த்தீங்கன்னா மீளடுக்கு அடுத்த கேள்வி காற்றினை அளக்க பயன்படுத்தப்படும் அழகு ஸோ காற்றினை அழக்காக பயன்படுத்தப்படும் அழகு பார்த்திங்கன்னா கடல் மை அடுத்த கேள்வி வருடம் முழுவதும் நிலையாக ஒரே திசையை நோக்கி வீசும் காற்றுகள் அந்த காற்றுகளுக்கு பேர் என்னென்னா கோல் காற்றுகள் இந்த கோல் காற்றுகள் பார்த்திங்கன்னா வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரே திசையை நோக்கி வீசிக்கொண்டே இருக்கும் அடுத்து வினா வெப்பச்சூறாவளி காற்றுகள் மேற்கு பசிபிக் பெருங்கடலின் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஸோ வெப்பச்சூறாவளி காற்றுகள் வந்து மேற்கு பசிபிக்கில் எவ்வாறு அதை அழைக்கிறாங்கன்னா டைஃபோன்கள் ஆன்சர் டைஃபோன் இந்தியாவில் உள்ள தார் பாலைவனத்தில் வீசும் தலக்காற்று தார்பாலைவன பக்கம் வீசக்கூடியது பார்த்தீங்கன்னா அதாவது வடமேற்கு பகுதியில் வீசக்கூடிய காற்று லூ இந்தியாவில் உள்ள தார்பாலைவனத்தில் வீசும் காற்று லூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண் குதிரை வாள்கள் என்று அழைக்கப்படும் மேகங்கள் எந்த மேகத்தை வந்து மேகத்தில் கீற்று மேகம் கீற்றுப்படை மேகங்கள் கார்படை மேகங்கள்லாம் நிறைய டைப் இருக்குது அதில் பெண் குதிரை வாழ் மேகங்கள் அப்படின்ட்டு சொல்கிறது எதுனா கீற்று மேகங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்சீன கடலின் கண் என்று அழைக்கப்படுவது டிராகன் துளை டிராகன் துளை தான் தென்சீன கடலின் கண் அப்படின்னு சொல்கிறோம் தேசிய கடல்சார் நிறுவனம் துவங்கப்பட்ட நாள் ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து கேள்வி இந்தியாவின் தேசிய கடல்வாய் உயிரினமாக கங்கை டால்ஃபின் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஸோ தேசிய கடல்வாய் உயிரினம் கங்கையில் இருக்கக்கூடிய டால்ஃபின் அது எந்த ஆண்டு அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து சீனாவில் அமைந்துள்ள மித வெப்ப மண்டல புல்வெளி எது சீனாவில் இருக்கக்கூடிய மித வெப்பமான புல்வெளி எதுனா மஞ்சூரியன் மஞ்சூரியன் புல்வெளி சீனாவில் இருக்குது அடுத்து பூமியில் அமைந்துள்ள குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி ஸோ பல்லுயிர் தொகுதி பூமியில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி எதுன்னா துந்திரா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து அதிகமாக பனிப்பிரதேசங்கள் சார்ந்து தான் இருக்கும் துருவ பகுதியை தான் சொல்கிறது துந்திரா அந்த இடம் குளிர்ச்சியாகவே இருக்கும் அதனால் அது வந்து குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் உலக மக்கள் தொகை தினம் இது வந்து நிறைய எக்ஸாம்பிளை கேட்டிருக்காங்க உலக மக்கள் தொகை தினம் ஜூலை பதினொன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் தனிநபர் ஆட்சியை பின்பற்றும் நாடு எது தனிநபர் ஆட்சி வடகொரியா சவுதி அரேபியா வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டு நாடுகள் தான் இதில் வடகொரியாவும் தனிநபர் ஆட்சி தான் சவுதி அரேபியாவும் தனிநபர் ஆட்சி தான் ஏ மற்றும் பி மதகுருமார்களின் ஆட்சியை பின்பற்றும் நாடு ஸோ இங்கே வந்து போப்பு இருப்பார் அவர் தான் வந்து இதை ஃபாலோ பண்ணுவார் வாட்டிக்கன் வாட்டிக்கன் என்ற நாடு சிறிய நாடு மதகுருமார்களின் ஆட்சியின் கீழ் தான் செயல்படுது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொண்டது நவம்பர் இருபத்தாறு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஜனவரி இருபத்தாறு அஸ்த சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியவர் சாணக்கியர் அடுத்த கேள்வி சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற நாள் சுதந்திர இந்தியாவின் முதல் மக்களவை தேர்தல் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் நடக்கும் ஐம்பத்தொன்னில் ஸ்டார்ட் பண்ணி அக்டோபர் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று முதல் ஐம்பத்தி ரெண்டு வரை இது வந்து நடைபெறும் அந்த தேர்தல் முதல் தேர்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேர்தல் முறையை பற்றி கூறும் பகுதி எந்த பகுதியில் வந்து இந்தியாவினுடைய தேர்தல் முறையை பற்றி சொல்கிறாங்கன்னா பகுதி பதினைந்து அடுத்து கேள்வி பாருங்க இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தைந்து வந்து வாக்காளர் தினமாக நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் நாற்பத்தொம்பது ஓ என்ற ப்ராக்கெட்டில் போட்டுங்க நோட்டா வாக்கை இந்திய அரசு எப்பொழுது கொண்டு வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ இந்த நாற்பத்தொம்போது ஓ என்ற பிரிவு அடிப்படையில் வந்து யாருக்கும் எனக்கு வந்து வாக்கு செலுத்த விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்துகிற அந்த கான்செப்டை எப்போ வந்து இந்திய அரசு வந்து இன்ட்ரூஸ் இன்ட்ரோ கொடுக்குதுங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அடுத்தது இரு கட்சி முறையை பின்பற்றும் நாடு இங்கிலாந்து இங்கிலாந்து வந்து இரு கட்சி முறை தான் பின்பற்றுறாங்க அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை இப்போ பார்த்தீங்கன்னா ஏழு அடுத்து ஐநா சபை தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சிலே ஐநா சபை வந்து தொடங்கியிருப்பாங்க நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் எத்தனை அடிப்படை கடமைகள் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பதினொன்று அடிப்படை கடமைகள் இருக்குது அது எந்த சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வர பார்த்துருச்சுன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு உள்ளாட்சி அமைப்பை கொண்டு வந்தவர் யார் ரிப்பன் பிரபு தான் உள்ளாட்சியின் தந்தைன்னு ரிப்பன் பிரபாக சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் புதிய பஞ்சாயத்து ராஜ்யம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஸோ புதிய பஞ்சாயத்து ராஜ்யன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் புதிய பஞ்சாயத்து என்ற மெத்தடை வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க இந்த பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கான கமிட்டி எதுலாம் பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா கமிட்டி மற்றும் அசோக் மேத்தா கமிட்டி இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ்யத்தை பற்றி தான் சொல்லும் பல்வந்தராய் மேத்தா கமிட்டி மூன்று அடுக்கு முறையை சொல்லும் அசோக் மேத்தா கமிட்டி இரண்டு அடுக்கு முறையை சொல்லும் தமிழ்நாட்டில் எத்தனை மாநகராட்சிகள் உள்ளது இப்போ தற்போது நிலையில் பார்த்தீங்கன்னா புதுசாக உருவான மாநகராட்சி அனைத்தையும் சேர்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி எண்ணிக்கை பதினைந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள் எது எதுலாம் புதுப்பிக்க இயலாது நிலக்கரி புதுப்பிக்க இயலாத வளம்தான் பெட்ரோல் அதுவும் புதுப்பிக்க இயலாத வளம்தான் அப்போது ஏ மற்றும் பி தேசிய பசுமை தீர்ப்பாயச் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் கொண்டு வராங்க ஐரோப்பிய ஒன்றிய நாட்டின் செலாவணியின் பெயர் அதாவது பணம் அங்கே இருக்கக்கூடிய பணத்தினுடைய பெயர் என்னென்னா ஐரோப்பியாவுக்கு யூரோ நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஸோ பணம் அடுத்து கேள்வி பண விநியோகம் டேஷ் பிரிவுகளை கொண்டது இரண்டு பிரிவுகளை கொண்டுள்ளது முப்பத்தாறாவது கேள்வி பாருங்கள் இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கைகளால் உருவான பாதை மற்றும் மண் அடுக்குகளின் தோற்றம் தன்மை உறவுமுறை குறித்து ஆராயும் இயல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் அடுக்கியல் அல்லது ஸ்ட்ராடிகிராரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆப்ஷன் ஏ மற்றும் பி ரெண்டுமே வந்து சரியானது தான் இந்த இயற்கை மற்றும் பண்பாட்டு நடவடிக்கையால் உருவான பாதை அடுக்குகளின் தோற்றம் தன்மை உறவு பற்றி ஆராய்ந்து அந்த ஸ்ட்ரக்சர் எப்படிலாம் வந்து மனிதர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்றத ஆராய்ச்சி செய்கிறது அகவாய்வு மண்ணடுக்கியல் அல்லது ஸ்டார்ட்ராடி பிராரி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புதை படிவுகள் குறித்து ஆய்வு செய்வது படிவ பொருள் இருக்குங்களா அதை பற்றி ஆய்வு செய்வது ஆப்ஷன் ஏ பலியண்டாலஜி எதுவும் தான் இதை வந்து தமிழ் படுத்தி பார்த்தா புதைப்படிவ ஆய்வியல் ஸோ இரண்டுமே வந்து சரியானது தான் புதைப்படி படிவுகள் பற்றி குறித்து ஆய்வு செய்வது என்னென்னா பலியண்டாலஜி புதைப்படிவ ஆய்வியல் அடுத்து தொல்லியல் அகழாய்வு முறையில் மாதிரிகளின் காலத்தை கணிக்க உதவுவது காஸ்மிக் கதிர்கள் ஸோ அந்த காஸ்மிக் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க இந்த காஸ்மிக் கதிர்களை வச்சு தான் அந்த அகவாய்வு முறையில் வந்து அந்த மாதிரிகள் இருக்கக்கூடிய அந்த கண்டுபிடிக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய காலத்தை கணித்து அது எந்த நாகரிகம் எந்த ஆண்டுகளுக்கு முற்பட்ட நாகரிகம் அப்படின்றத சொல்லுவாங்க அதுக்கு பயன்படுறது காஸ்மிக் கதிர்கள் அடுத்தது முதலில் மண்பாண்டங்களை பயன்படுத்தியவர்கள் யார் எந்த கற்கால மனித மண்பாண்டத்தை பயன்படுத்தினா புதிய கற்கால மனிதன் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் முதல் பழங்கற்கால கருவி கண்டுபிடித்த இடம் பல்லாவரம் பல்லாவரத்தில் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த பழங்கற்கால கருவியை வந்து தென்படுது சீனாவின் துயரம் என அழைக்கப்படும் ஆறு ஆறு சொன்னாலும் சரி சீனாவில் துயரம் என்றாலும் சரி அது மஞ்சள் ஆறு லாஸ்ட் வேகாஸ் தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் யார்னு பார்த்தீங்கன்னா மகஞ்சதாராவில் வாழ்ந்த மக்கள் லாஸ்ட் வேகாஸ் அதாவது இந்த மெழுகு பார்க்குறீங்க இல்லைங்களா அதுபோல் சின்ன சின்ன பாண்டங்களை வந்து செய்யக்கூடிய திறன் பெற்றவர்களாக யார் இருந்தாங்கன்னா மொகஞ்சாராவில் வாழ்ந்த மக்கள் அடுத்து பாருங்கள் தமிழின் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியம் தான் பார்த்திங்கன்னா தமிழோட பழமையான இலக்கண நூலாக சொல்கிறாங்க கல்வெட்டுகளை பற்றி படிக்கும் படிப்பின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல் அடுத்து சேர அரசர்கள் குறித்தும் அவர்களின் நாட்டின் எல்லைகளை பற்றி கூறும் நூல் எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரர்களுடைய வரலாறு சொல்கிறது தான் பதிற்றுப்பத்து இதில் வந்து பத்து பாடல் நூல்கள் இருக்கும் இதில் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா சேரருடைய வரலாறு தான் சொல்லும் பதிற்றுப்பத்து நூல்கள் அனைத்தும் விலை மதிப்பு மிக்க கனிமங்கள் மற்றும் பிற புவி அமைப்பியல் கனிமங்களை சுரங்கங்களில் இருந்து வெட்டி எடுப்பது டேஷ் ஆகும் இப்போ சுரங்கத்திலருந்து வெட்டி எடுக்கும் முறைக்கு என்னென்னா சுரங்க வியல் அடுத்து பொருளாதார நடவடிக்கையில் இரண்டாம் நிலை தொழிலில் மூலப்பொருட்களில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற செய்யப்படுவன டேஷ் ஸோ மூலப்பொருளிலிருந்து உற்பத்தி செய்வன என்ன என்ன செய்வாங்கன்னா முடிவுற்ற பொருளாக அதை வந்து என்ன பண்ணுவாங்க மாற்றுவாங்க முடிக்கப்பட்ட பொருள் ஸோ மூலப்பொருளில் வேலை செய்து முடிக்கப்பட்ட ஒரு ஒரு மெட்டீரியலாக அதை மாற்றிடுவாங்க அடுத்து ஒரு நில வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பு அந்த தலைப்புலேயும் வந்து அதனுடைய படத்தோட கருத்து என்ன நோக்கம் என்னன்றதை பார்த்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி டைட்டில் வைப்பாங்க நிலை வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நிரந்தர குறியீடுகளுக்கு என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா முறை குறியீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் அதாவது ஜிபிஎஸ் கருவியில் பயன்படுத்தப்படும் செயற்கை கோள்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நெக்ஸ்ட் கீழ்கான்பனவற்றில் ஒன்று பேரிடரை பொறுத்தமட்டில் முதன்மை மீட்புக்குழு இல்லை யார் வந்து முதன்மையான மீட்பு ஒரு பேரிடர் ஏற்படுது யாரெல்லாம் அங்கே வந்து லைன் ஒர்க்கராக யார் யார் இருப்பாங்கன்னா கண்டிப்பாக காவலர் இருப்பாங்க தீயணைப்பு படையினு கண்டிப்பாக இருப்பாங்க அவசர மருத்துவ குழு கண்டிப்பாக இருப்பாங்க காப்பீட்டு முகவர்கள் இந்த இன்சூரன்ஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம்தான் அந்த மக்களுடைய பிரச்சனையை செவி சேர்ப்பாங்க விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்நடுக்கம் நெல்நடுக்கம் ஏற்படும் போது ஃபஸ்ட்டு இது தான் பண்ணும் விழணும் மூடிக்கணும் காது மற்ற இதெல்லாம் வந்து மூடிக்கணும் பிடித்துக்கொள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ஸ்ட்ராங்காக பிடித்துக்கொள்ளணும் அப்படி இருந்தால் நெல்நடுக்கத்துலேருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது ஐம்பத்தி மூணு தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண் எந்த எண்ணை வந்து தீ வினைப்புக்காக அழைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒன் டூ ஸ்பெசிஃபிக்காக தீ விபத்து காமனாக இருக்குன்னா தீயணைப்பு துறையை வந்து நம்ம கூப்பிடலாம் அதுக்கு ஒன் ஜீரோ ஒன் அது வந்து காமனாக தீயணைப்பு துறையை நம்ம கூப்பிட்றதுக்கான நம்பர் ஒரு நபரோ அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு நபரோ அரசரோ அல்லது அரசியோ ஆட்சி செய்யும் முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் பண்ணுறது அவங்க கண்ட்ரோலில் தான் மற்றவங்க எல்லாம் இயங்கணும் அதுக்கு பேர் முடியாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முடியாட்சி எதுக்கு ஈக்குவல்னால் கிட்டத்தட்ட மன்னராட்சிக்கு ஈக்குவல் தான் அடுத்து கொஸ்டின் முழு அதிகாரத்துடன் கொண்ட ஒரு அரசாங்க முறை எந்த அரசாங்க முறை முழு அதிகாரத்துடன் இருக்குன்னா தனிநபராட்சி அதான் பார்த்திங்கன்னா முழு அதிகாரத்துடன் ஈக்கணும் மக்களாட்சியிலும் அந்த அளவுக்கு முழு அதிகாரம் காணப்படாது சிறு குழு ஆட்சியிலையும் காணப்படாது மத குருமாரின் ஆட்சியிலையும் அது இருக்காது ஸோ தனிநபராக ஒரு ஒரு ஆட்சி நடத்துகிறப்போ நமக்கு வந்து முழு அதிகாரத்துடன் செயல்படலாம் நெக் கொஸ்டின் பாருங்கள் முன்னாள் சோவியத் யூனியன் டேஷுக்கு எடுத்துக்காட்டு சிறு குழு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக முன்னாள் சோவியத்து யூனியனை வந்து சொல்கிறாங்க அடுத்த கொஸ்டின் ஆபரகாம் லிங்கன் டேஷ் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தார் எந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏ ஐக்கிய அம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அடுத்து குடவால முறையை பின்பற்றிய பின்பற்றியவர்கள் யார் சோயர் காலத்தில் தான் குடவால முறை இருக்கும் ஸோ யார் யார் அடுத்த தலைவர் முன்னிலைப்படுத்துகிறவங்க வந்து ஒரு குடத்தில் அவங்க பேரெலாம் எழுதி போட்டு குலுக்கல் பண்ணி யாராவது ஒரு பேரை எடுத்து படிப்பாங்க ஸோ அதுதான் குடவள முறை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பழங்காலத்தில் நேரடி மக்களாட்சி முறை பின்பற்றப்பட்ட பகுதி எந்த பகுதியில் வந்து நேரடியாக மக்களாட்சி முறை இருந்ததுன்னா பண்டைய ஏத்தன்ஸ் நகர அரசுகள் இது எல்லாமே வந்து மக்களாட்சி முறையை வந்து பின்பற்றிருந்தாங்க அடுத்து எந்த மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை பெறப்பட்டது டெமோக்ரஸி கிரேக் மொழியிலிருந்து டெமோக்ரஸி என்ற வார்த்தை வந்து பெறப்பட்டது மக்களாட்சியில் இறுதி அதிகாரம் பெற்றவர்கள் மக்களாட்சியினுடைய இறுதி அதிகாரம் யாருன்னா தான் வாக்குரிமையின் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை ஒரு வாக்குரிமை இருக்குன்னா வந்து கண்டிப்பாக வாக்களிக்கும் உரிமையாக வந்து பெற்றிருக்கான் அப்படின்றது தான் இங்கே வந்து பொருள் அடுத்த கொஸ்டின் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது யாரோட கடுமை அப்படி இல்லைனா அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது என்பது எதை சார்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சமத்துவம் ஸோ அரசியல் லெவலில் அனைவருக்கும் சமம் அனைத்தும் எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்றத சொல்கிறது என்னன்னா என்னென்னா அனைவருக்கும் வாக்குரிமை வழங்குவது அடுத்து அறுபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் பிரதமரை நியமிப்பவர் யார் பிரதமர் யார் நியமனம் தான் செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அடுத்து குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் குடியரசுத் தலைவரால் வந்து நியமனம் செய்யப்படுறவங்க பாராளுமன்றத்தில் நியமனம் செய்யப்படுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபைக்கு பன்னிரெண்டு உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்கிறாங்க அடுத்து இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று டு ஐம்பத்தி ரெண்டு ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது தான் மைண்ட்ல வச்சுங்க கீழ்கண்ட நாட்டின் தேர்தல் முறையினை இந்தியா ஏற்றுக்கொண்டுள்ளது ஆப்ஷன் ஏ அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஆப்ஷன் பி கனடா ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா சாரி கனடா பி வந்து இங்கிலாந்து டி ரஷ்யா இதில் வந்து எந்த நாட்டினுடைய தேர்தல் முறையினை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் இங்கிலாந்து தான் இங்கிலாந்துனுடைய தேர்தல் வேகத்தை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ பாராளுமன்றமும் பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேருந்து தான் நம்ம கொண்டு வரும் அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ் அமைப்பு அது என்ன அமைப்புனா சுதந்திரமான அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பு தான் இந்திய தேர்தல் ஆணையம் அடுத்து அறுபத்தொன்பது இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் பிரிவு தேர்தல் நடத்துறதுக்கு அமைக்கிறதுக்கு வழிவகை செய்யறதுனா பிரிவு முந்நூற்றி இருபத்தி நாலு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகிறது ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா பகுதி ஐந்து பல்வேறு பகுதி பதினைந்து சாரி அடுத்து பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பவர் அல்லது அங்கீகரிப்பது யார் வந்து மாநில கட்சியுடைய ஸ்டேட்டஸோ இல்லை நேஷ்னல் கட்சிக்கான ஸ்டேட்டஸை வாங்குறது யார்னால் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தான் அதை செய்யும் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இன ஒதுக்கல் எனும் கொள்கை பின்பற்றிய நாடு டேஷ் எந்த நாட்டில் வந்து இன இனக்கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இனம் வெள்ளை இனம் அது மாதிரி பிரச்சனைனா தென் ஆப்பிரிக்கா அடுத்து ஒரு அரசாங்கத்தின் உருவாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் பங்கு பெறுவது டேஷ் அரசாங்க உருவாக்கத்திலையும் நிர்வாகத்திலையும் பங்கு பெறுவது அரசியல் தான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது நாளுக்குள்ள நமக்கான தகவல் வந்து சேரணும் ஸோ அதுக்கு முப்பது நாட்கள் எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார் ஃபெரோஷா துக்லக் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்து ஃபெரோஷா துக்லக் காலத்திலேயே வந்து அமைச்சுக்கிறாங்க அடுத்து கேள்வி பாருங்கள் டேஸ் துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது எந்த துறையின்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை பதிவு செய்யப்பட்டு மற்றும் அரசு விதிகளை பின்பற்றுகிறது நெக்ஸ்ட்டு டேஷ் துறை வேலைவாய்ப்பு வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக ஊதியம் வழங்குகிறது எந்த துறையில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட துறை ஒழுங்கமைக்கப்பட்ட ரெகுலேட் பண்ணுறது ரெகுலேட்டாக பண்ணியிருக்கிற நம்ம கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ணி இப்படி தான் இயங்கணும் அப்படின்ற சொல்கிற கம்பெனிகள் மற்ற துறைகளிலிருந்து செய்யக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய வேலை மற்றும் ஊதியத்தை தான் இங்கே சொல்கிறாங்க ஸோ ஒருங்கமைப்பட்ட துறை அடுத்து பொருந்தாத ஒன்றை கண்டறிய கீழே இது பொருந்தாது வங்கியல் ரயில்வே காப்பீடு சிறு தொழில் சிறு தொழில் நம்ம செய்கிறது மற்றது எல்லாமே வங்கியல் ரயில்வே காப்பீடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோடு சம்மந்தப்பட்டது சரி எந்த துறையில் தொழிலமைப்பு முறை சேர்க்கப்படவில்லை ஸோ தனியார் துறையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தொழில் அமைப்பு முறையை வந்து சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கேள்வி பாருங்கள் இவற்றுள் உணவல்லாத பயிர் எது எது வந்து உணவல்ல அப்படின்னு பாரு கம்பு கேழ்வரகு சோளம் ஸோ தென்னை தென்னை வந்து வளர்ப்பு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நெல் உற்பத்தி திறன் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்பது கிலோ கிராம் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி தமிழகத்தின் வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் உணவு உற்பத்தி ஆகிய இரண்டுமே எப்படி இருக்குன்னா அதிகரித்து உள்ளது ஓகே அடுத்து கஸ்டின் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவக்காற்று வந்து துவங்கும் இந்த வடகிழக்கு பருவக்காற்றால் தான் தமிழ்நாட்டுக்கு மழை கிடைக்கும் அடுத்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை டேஷ் நூற்றி இருபத்தோரு கோடி அடுத்து கேள்வி வெளி குடியேற்ற பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் எந்த மாவட்டம் வந்து வெளி குடியேற்ற பகுதியில் ரொம்ப முன்னிலை வகிக்குதுன்னா ஆப்ஷன் சி சென்னை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தமிழ்நாட்டிலிருந்து இடப்பெயர்ந்தவர்களில் கல்வி அறிவற்றவர்களின் சதவீதம் எத்தனை சதவீதம்னா ஏழு சதவீதம் அடுத்தது எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஏழை மக்கள் இடப்பெயர்வை மேற்கொள்வது எதற்காக இப்போ ஏழை மக்கள்லாம் பார்த்திங்கன்னா இடப்பெயர் பெயர் எதுக்கு வாழ்வாதாரத்திற்காக ஸோ வாழ்வாதாரத்துக்கான பொருளீட்டலுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இடப்பெயர் வந்து மேற்கொள்கிறாங்க பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஷ் ஸோ பெருங்கடலுடைய வெப்பநிலை வந்து உள்ளே போக போக டெம்பரேச்சர் வந்து குறையும் கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் எதனால் வந்து கடல் நீரோட்டம் உருவாகுதுன்னா புவியின் சுய்ச்சி ஆமாம் புவியின் சுயற்சின்னு சரி தான் ஓர்பிஎம் மாறுபாடு இருக்குது வெப்பநிலை மாறுபாடு ஸோ மூணுமே பார்த்திங்கன்னா கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணமாக இருக்குது மேற்கண்ட அனைத்தும் அடுத்த தொண்ணூறாவது கேள்வி பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடியான முன்னோர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோமோ செஃபியன்ஸ் தான் மனிதர்களுக்கு நேரடியான முன்னோர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து தொண்ணூத்தொழில் எகிப்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஷ் எனப்படுகிறது பிறைநில பகுதி அடுத்து கேள்வி மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் பிம்புசாரர் மும்மணிகள் அத திரிரத்னா என்று கொள்கைகளை போதித்தவர் டேஷ் மகாவீர மகாவீர தான் மும்மணிகள் என்ற போதனை வந்து சொல்லுவார் அடுத்து மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூக குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மெகஸ்தனிஸ் மெகஸ்தனிஸ் வந்து இங்கே வந்து இருக்கிறப்போ பயிர் கல்வி பெற்றுக்கிட்டு குறிப்புகள்லாம் எடுத்து வைப்பார் அந்த தான் பிற்காலத்தில் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் தொண்ணூற்றைந்து கொள்கைகள் கலை எழுதியவர் யார் தொண்ணூற்றைந்து கொள்கைகள் ஸோ இதை வந்து எழுதுனது யார்னால் மார்ட்டின் லூதர் தொண்ணூற்றாறாவது கேள்வி கிறிஸ்துவ மதத்தின் நிறுவனங்கள் என்ற நூலை எழுதியவர் இந்த நூலை யார் எழுதினா ஜான் கால்வின் பூமத்தி ரேகையை கடந்து முதல் மாலுமி யார் பூமத்திய ரேகையை கடந்து வந்த முதல் மாலுமி மாலுமி அதாவது வணிகர் யார்னு பார்த்தீங்கன்னா லோஃபோ கோன்சால்ஸ்வர்ஸ் பசிபிக் பெருங்கடல் என பெயரிட்டவர் ஸோ பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக் பசிபிக்னா அமைதி அப்படின்ற பொருள் இருக்குது அது பேர் வச்சவர் யார்னா ஃபெர்டினாட் மெக்கல்லன் அது தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி அமெரிக்க கண்டம் டேஷ் என்பவரின் பெயரால் பெயரிடப்பட்டுள்ளது ஸோ அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா யாருடைய நினைவாக அந்த அமெரிக்கா என்ற பெயர் வச்சாங்கன்னா அமெரிக்கோ வெஸ்புகி புக்கி நினைவாக தான் இந்த பேர் வைக்கிறாங்க இறுதியாக கடைசி கேள்வி ஸ்பெயினை காப்பாற்றிய அரேபிய தளபதி டேஷ் ஆன்சர் பார்த்திங்கன்னா தாரிக் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் நூறு கேள்விக்கான விடைகளும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இது அனைத்துமே நம்ம வருங்காலத்தில் வரக்கூடிய அனைத்து தேர்வுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் தேர்வுகளுக்கு தயாரிப்பு இருக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் வீடியோக்கள் வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ